உலக அளவில் மிக உயரிய கௌரவமிக்க விருது என்னவென்று கேட்டால், நம் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது நோபல் பரிசுதான். இவ்விருது 1901 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடும் அனைவரும் இப்பரிசுக்கு உரியவர்கள்தான். ஆனால் அவர்களை துறை சார்ந்து பிரித்து பின்னணியை துல்லியமாக கணித்து அதன் பின்னர்தான் இந்த உயரிய விருது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த உயரிய விருதான நோபல் பரிசு எப்படி உருவானது? இதை உருவாக்கியவர் யார்? இந்த நோபல் பரிசு எந்தெந்த துறை சார்ந்த வல்லுநர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது போன்ற பலவிதமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் காணவிருக்கிறோம். ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்தவர்தான் ஆல்ஃபிரட் நோபல். இவர் அடிப்படையில் ஒரு விஞ்ஞானி. இவர்தான் வெடிபொருள்களில் ஒன்றான டைனமைட்டை 1866 கண்டுபிடித்தார். இவர் தன் தந்தையின் விருப்பத்தின் அடிப்படையிலேயே வேதியியல் துறையை தேர்வு செய்து அதில் பட்டமும் பெற்றார். மேடான பகுதிகளை சீரமைப்பது, மலைப்பாங்கான பகுதிகளில் சாலைகளை அமைப்பது போன்ற நல்ல விஷயங்களுக்காக நோபல் அவர்கள் டைனமைட்டை பயன்படுத்த துவங்கினார். இதன் அடிப்படையிலேயே ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளில் நோபல் தொழிற்சாலைகளை நிறுவினார். 1888 அவர் வாழ்வில் ஒரு துன்பியல் சம்பவம் அரங்கியிருக்கிறது. அதுதான் அவரது சகோதரர் லுட்விக் மரணமடைந்த செய்தி. இந்த செய்தியினை பிரெஞ்சு பத்திரிகை ஒன்று தவறுதலாக ஆல்ஃபிரட் நோபலே இறந்துவிட்டார் என்று பிரசுரம் செய்தன. அதிலும் குறிப்பாக மரணத்தை வியாபாரம் செய்தவரே மரணமடைந்து விட்டார் என்று வர்ணனைகளோடு எழுதின. இதை கண்டு நம்மை இவ்வளவு மோசமாக வர்ணித்து விட்டார்களே, இந்த உலகம் நாம் வெடிபொருள்களில் ஒன்றான டைனமைட்டை கண்டறிந்ததற்காக இவ்வளவு மோசமாக நம்மளை வர்ணிக்கிறார்களே என்று மனம் வெம்பி போனார். இந்த சம்பவத்திற்கு பின்னர்தான் தன் செல்வங்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒரு அறக்கட்டளையை நிறுவினார். இதுவே நோபல் ஃபவுண்டேஷன் என்று அழைக்கப்பட்டது. இதன் மூலமாக மனித குலத்தை காக்கும் வகையில் செயல்படுவோருக்கு ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கி சிறப்பிக்க எண்ணினார். இதன் மூலமாக தான் இறந்த பிறகு தனக்கு நேரவிருக்கும் களங்கத்தினை துடைத்தெறிந்துவிட முடியும் என்று நம்பினார். தற்போது அவர் எண்ணியவாறே நிகழ்ந்துள்ளது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இவர் 1896 டிசம்பர் மாதம் 10 இயற்கை ஏதினார். இவர் மறைந்த பிறகு 1901 முதல் இந்த நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நோபல் பரிசு முதன் முதலாக மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம் மற்றும் அமைதி ஆகிய 5 பிரிவுகளில் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது. 1969 தான் முதன் முதலாக பொருளாதாரத்துறைக்கும் இந்த நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இவ்விருதிற்கான தொகை எவ்வளவு என்று நாம் எண்ணுகிற போது ஒரு பேராசிரியரின் 20 ஊதியத்திற்கு இணையாக வழங்கப்படுகிறது என்று நாம் சொல்லலாம். குறிப்பாக இந்திய ரூபாயில் சொல்ல வேண்டுமானால் சுமார் 8 கோடி. 1901 முதல் இப்போது வரை தனி மனிதர்கள், அமைப்புகள் என்று கிட்டத்தட்ட 900 இந்த நோபல் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்தியாவினை பொறுத்தமட்டில் 1913 ரவீந்திரநாத் தாகூர் அவர்களுக்கு இலக்கியத்துறையில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இதைப் போலவே சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு 1930 இயற்பியல் துறையிலும், அன்னை தெரேசா அவர்களுக்கு 1979 அமைதிக்கான நோபல் பரிசும், 1983 சுப்பிரமணியம் சந்திரசேகர் அவர்களுக்கு இயற்பியல் துறையிலும், அமர்த்தியா சென் அவர்களுக்கு 1998 பொருளாதாரத்துறையிலும், வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு 2009 வேதியியல் துறையிலும், கைலாஷ் சத்யார்த்தி என்பவருக்கு 2014 அமைதிக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. இப்படி இந்தியர்கள் வரிசையாக பெற்ற இந்த நோபல் பரிசுகளின் மூலமாக உலகளவில் இந்தியா பெருமைமிக்க நாடாக மாறியது. வருடந்தோறும் நோபலின் நினைவு நாளான டிசம்பர் மாதம் 10 அன்று அமைதிக்கான நோபல் பரிசினை தவிர அனைத்து நோபல் பரிசுகளும் ஸ்வீடன் நகரத்தின் ஸ்டாக்ஹோமில் வழங்கப்பட்டு வருகிறது. பரிசு பெறுபவரின் சொற்பொழிவு மற்றும் நிகழ்ச்சிகள் ஆகியவை நோபல் பரிசு வழங்கப்படும் நாளுக்கு முந்தைய நாள் நிகழ்பவை.
அதே போல டிசம்பர் மாதம் 10 நாள் நார்வேயின் ஓஸ்லோ நகரில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கும் விழா நடைபெறும். நோபல் அவர்கள் உயில் எழுதும் சமயத்தில் ஸ்வீடன் நாடும் நார்வே நாடும் ஒன்றாக இருந்தன. இதனால்தான் அமைதிக்கான நோபல் பரிசினை நார்வே நாட்டிலும் மற்றவற்றிற்கான நோபல் பரிசுகளை ஸ்வீடனிலும் வழங்குகிறார்கள். இந்த நோபல் பரிசினை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்களை நாம் இங்கு காணலாம். அதாவது, இந்த நோபல் பரிசினை பெறுபவர்களை நோபல் லாரியட்ஸ் என்று அழைப்பதுண்டு. அதே போல வருடந்தோறும் வழங்கப்படுகின்ற இந்த நோபல் பரிசினை அனைத்து துறைகளுக்கும் வழங்க வேண்டும் என்கின்ற கட்டாயமும் கிடையாது. ஏற்கனவே 1916 ஆண்டு இந்த நோபல் பரிசு ஒருவருக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. கார்ல் ஹேடன் ஸ்டாம்ப் என்பவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அந்த ஆண்டு வழங்கப்பட்டது. அதே போல 2 உலகப்போரின் காரணமாக தொடர்ந்து 3 ஆண்டுகள் நோபல் பரிசானது யாருக்கும் வழங்கப்படவில்லை. 1940, 1941, 1942 ஆண்டுகளில் இந்த நோபல் பரிசானது யாருக்கும் வழங்கப்படவில்லை. அதே போல இந்த நோபல் பரிசினை ஒருவர் அல்லது ஒரு அமைப்பு ஒரு முறைக்கு மேலாகவும் வாங்கிய சாதனைகளும் உண்டு. உதாரணமாக, மேரி கியூரி அவர்கள் 1903 ஆண்டு இயற்பியல் துறைக்கும் 1911 ஆண்டு வேதியியல் துறைக்கும் நோபல் பரிசு பெற்றார். மேலும் லினஸ் பாலிங் என்பவர் 1954 ஆண்டு வேதியியல் துறைக்கும், அவரே 1962 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசினையும் பெற்றார். ஃபெட்ரிக் சாங்கர் என்பவர் 1958 ஆண்டு வேதியியல் துறைக்கும், மீண்டும் அதே வேதியியல் துறைக்கு 1980 ஆண்டும் நோபல் பரிசினை தட்டிச் சென்றார். இதுவரை அதிகமுறை நோபல் பரிசினை தட்டிச் சென்ற அமைப்பு என்ற பெருமைக்குரியது இன்டர்நேஷனல் ரெட் கிராஸ் கமிட்டி தான். இந்த அமைப்பு தன்னுடைய மனிதவளம் சார்ந்த செயல்பாடுகளுக்காக 3 முறை நோபல் பரிசினை பெற்றுள்ளது. இது எந்த ஒரு அமைப்போ அல்லது தனி நபரோ செய்யாத சாதனையாகும். இது ஒரு புறம் இருக்க, நோபல் பரிசினை புறக்கணித்தவர்களும் உண்டு. இதில் குறிப்பாக 2 நோபல் லாரியட்ஸை சொல்லலாம். அதில் ஒருவர் ஜீன் பால் சார்ட்டர். இவருக்கு 1964 ஆண்டு இலக்கிய துறையில் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் தான் எந்த ஒரு விருதுக்கும் ஆசைப்படாதவன், அதனால் எனக்கு இந்த விருது வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டார் சார்ட்டர். இதே போல லீ டக்தோ, வியட்நாம் நாட்டினை சேர்ந்த இவருக்கு 1973 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. ஆனால் இவர் தன் நாட்டின் நிலைமையை கருதி அந்த நேரத்தில் இந்த பரிசினை ஏற்க மறுத்துவிட்டார். இதே போல ஹிட்லர் அவர்கள் ஜெர்மனியை சேர்ந்த 3 நோபல் பரிசினை வாங்கக்கூடாது என்று தடுத்திருக்கிறார். சோவியத் ரஷ்யாவும் தன் நாட்டினை சேர்ந்த ஒருவர் நோபல் பரிசு வாங்கவிருந்த நிலையில் அதனை வாங்கக்கூடாது என்றும் தடுத்து நிறுத்தியிருக்கிறது. இதே நோபல் பரிசுகளை பற்றிய விஷயங்களை நாம் கேள்விப்படுகையில் இதில் சர்ச்சைகளும் இல்லாமல் இல்லை. ஆமாம், கணிதம் என்கிற துறைக்கு நோபல் பரிசு வழங்கப்படாதது குறித்து உலகம் முழுவதும் ஒரு அதிருப்தி இப்போது வரை நிலவி வருகிறது. அதே போல இந்த உலக சமூகத்திற்கே அகிம்சை, அமைதி, உண்மை ஆகியவற்றை போதித்து ஒரு நாட்டிற்கே விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு மகான் என்று புகழப்படுகின்ற மகாத்மா காந்தி அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படாதது மிகப்பெரிய சர்ச்சையை அந்த நேரத்தில் ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது.